Hi everyone, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சிம்பிளா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய நெல்லிக்கா ஊறுகாய் சின்ன நெல்லிக்கா அரை நெல்லிக்கா சொல்லுவோம்ல அந்த ஊறுகாய் தான் செய்யிறதுக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான். உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா இமிடியேட்டா செய்யக்கூடிய ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க. இப்போ நம்ம வந்து கடாய் எடுத்துக்கலாம். நல்ல ஊறுகாய்ங்கறதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கறோம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் தான் வந்து உங்களுக்கு ஊறுகாயில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லெண்ணெய் தான் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இது இன்ஸ்டன்ட் ஊறுகாயினால உங்களுக்கு ஓரளவு ஒரு 1 மந்த் வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே அந்தளவு டேஸ்ட் இருக்காது. ரொம்ப விருப்பப்படுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற தேவை இருக்காது. இது வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். ஊறுகாய்னு எடுத்துட்டாலே நார்மலாக நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு சின்ன நிலைக்க வேறு நல்லா புளிப்பு வேறு உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக இம்மிடியேட்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே அப்படியே செஞ்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். சாதம் செய்கிற அந்த டைமில் கூட நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதே மாதிரி மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். லிங்க்கு கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டண்ட் ஊறுகாயை பொறுத்தளவு நார்மலாக நம்ம குக்கிங் பண்ணுற அதே டைமில் வந்து நம்ம இதை வந்து செஞ்சிடலாம். அதிக டைம்லாம் உங்களுக்கு வந்து இழுக்காது. ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி நார்மல் ஊறுகாய்க்கு வந்து 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி ஊற வைக்கிறது வீக்லி ஊற வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. கடுகு வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ வந்து நம்ம கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். நெல்லிக்காயை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு வந்து இதோட சேர்த்துடலாம். இந்த டைம்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து உப்பு அதில் வந்து வேகும் போதே நல்லா வந்து உங்களுக்கு உப்பு சேர்ந்துடும். நல்லா கொஞ்சம் சுருளாக வதக்கி விட்டுடலாம். உப்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஊறுகாய் வந்து கொஞ்சம் நல்லா உப்பாக இருக்கணும்ல எப்போவும் அதனால் உப்பு வந்து நல்லா சேர்த்துருக்குறேன். நல்லா வந்து உங்களுக்கு அந்த நெல்லிக்காயில் உள்ள தண்ணி ஃபுல்லாக இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகும். நல்லா வதக்கி விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 லிருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சா கூட போதும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது ரிமூவ் பண்ணிடலாம். 3 லிருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து உங்களுக்கு ஊறுகாய் அந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். பார்க்குறதுக்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நல்லா அந்த ஸ்கின்லாம் வந்து கொஞ்சம் அப்படி சுருக்கம் கொடுத்துரும். அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். எண்ணெயும் அதுவுமா சேர்ந்து வந்து உங்களுக்கு நல்லா அந்த நெல்லிக்காய் வந்து வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக இருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். எல்லா சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய் வந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய்னால இம்மிடியேட்டாக செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கான்செப்டை நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சூப்பரான இன்ஸ்டன்ட் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.